श्रीमान वेंकटनाथाद्य कवितार्किकेसरी वेदांत आचार्य वद्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणेदि त्वद्विवाहमान्तं आचार्य भक्ति परिपूर्णमनर्गशीलं गोपाल देशिक मुनिं गुरुमाश्रयामः। ध्येयं सदा परिभवत्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चनुदं शरण्यं वृत्त्यात्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठार्यवचसा यदगात्मरण्यं मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम्। श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यवर्हधातुप्रवालनटवेषमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम्। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। श्रीमद्भागवतम नवम स्कंदத்துல அம்பரீஷனுடைய உபாக்கியானம் வருது। முக்கியமா அம்பரீஷனுடைய சரித்திரத்துல நாஸ்பிஷத் பிரம்மசாபோபி என்ன பிரதிகத கொச்சி ஒரு பிராமணருடைய சாபம் கூட அவனை ஒன்றும் செய்ய முடியல என்று சொல்லு. அப்ப அந்த சரித்திரத்தை அம்பரீஷனுடைய சரித்திரத்தை பரீட்சித் மகாராஜா கேட்கிறார், அதை சொல்லணும்னு. அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதீம் மகீம் அவ்யயாம் ச ஸ்ரீயம் லப்த்வா विभवं चातुलं भुवि अंबरीशो महाभागः। अंबरीशन ஒரு பரம பாகவதன் பரம பாக்கியவான் இருந்தான் என்று சொன்னார். ஏழு தீபங்கள் அடங்கிய பூலோகத்துக்கு ஏழு தீபங்கள் அடங்கிய பூலோகத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கான். ஏழு தீபங்கள் அடங்கிய பூலோகம் அப்படின்னா ஏழு காண்டினன்ட் சொல்றோமே, ஏழு தீவுகள். நம்மளுடையது ஜம்பு தீபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிளக்ஷத் தீபம்னு ஒண்ணு இருக்கு, கிரௌஞ்சத் தீபம்னு ஒண்ணு இருக்கு, குஷத் தீபம்னு ஒண்ணு இருக்கு, சாக்கர தீபம்னு ஒண்ணு இருக்கு, புஷ்கர சம்யான்னு ஒரு தீபம் இருக்கு, ஷால்மலி தீபம்னு ஒண்ணு இருக்கு. இப்படி ஏழு தீபங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அம்பரீஷன் ஒரு சக்கரவர்த்தி. அதனால அவனை வந்து பாக்கியவான் என்று சுகர் சொல்றாரா என்று கேட்டோம்னா, சுகரை பொறுத்த மட்டிலும் புவனாதிபதியாவே இருந்தாலுமே பூமண்டலத்துக்கு இல்ல, ஏழு லோகம் பதினாலு லோகத்துக்கு அவன் ஏக சக்கரவர்த்தியா இருந்தாலும் தன் வாயினால அவனை பாக்கியமானு சொல்ல மாட்டார். அப்போ அம்பரீஷ் என்ன சொல்றாரே என்று கேட்டா அதுக்கு காரணம் சொல்றார். அம்பரீஷ் என்ன சொல்றதுக்கு காரணம், அவனிடத்துல இருக்கக்கூடிய பகவத் பக்தி, அதனால அவனை பாக்கியவான்னு சொல்றார்.
அம்பரீஷன் இடத்துல அழியாத பகவத் அழியாத செல்வம் இருக்கு என்று சொல்றார். செல்வம்னாலே எல்லாருக்கும் அழிஞ்சுதானே போயிடும், அது என்ன அழியாத செல்வம்? இது அவன் வந்து ஏழு தீபங்களுக்கு சக்கரவர்த்தியா இருக்கானே அந்த செல்வமா? அந்த செல்வமும் அழியக்கூடியது தானே. எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா ராஜாவா இருந்தாலும் அந்த செல்வம் ஒரு நாள் அழிஞ்சிடும். அதனால அம்பரீஷன் இடத்துல போயிட்டு யாராவது நீ இப்படி ஒரு பெரிய ஏக சக்கரவர்த்தியா இருக்கியப்பா, எவ்வளவு ஐஸ்வர்யங்களுக்கு நீ வந்து உரிமை உடையவனா இருக்க என்று யாராவது பெருமையா பேசினா அம்பரீஷன் என்ன பண்ணுவார்? கையில ஒரு பொடி மண் எடுத்துவார். இந்த மண்ணுக்கு எத்தனை வேல்யூவோ இதுதான் என்னுடைய ஐஸ்வர்யங்களுக்கு இருக்கிற மகிமை. ஏன்னா எல்லாமே மண்ணோட மண்ணாதான ஆகக்கூடியது என்கின்ற தத்துவத்தை உணர்ந்தவர். இந்த தத்துவம் அவருக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சதுன்னா வாசுதேவே பகவதி, பகவான் வாசுதேவனிடத்துல வச்சிருக்கக்கூடிய பக்தி. ஆனா பக்தினால வைராக்கியம் வந்துடாது. எல்லாருக்கும் தான் பக்தி இருக்கு உலகத்துல. எல்லாருமே அவாவா ஆத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சாமான கூட விடமாட்டா, என்னுடையது அப்படின்னு அபிமானம் வச்சிருப்பா. ஒரு வீட்டை போய் அவ வந்து இதெல்லாம் மண்ணோட மண்ணாக தானே ஆக போறது அப்படின்னு அபிமானம் இல்லாம இருப்பாளா? ஆனா பக்தி இருக்கிறவா எல்லாருக்குமே வைராக்கியம் வந்துடாது. பக்தி இருக்கிறவர்களுக்கு வைராக்கியம் வரணும் அப்படின்னா கோவில்ல பெருமாளை சேவிச்சுட்டு வந்ததுனால பெருமாளை பிரதட்சிணம் பண்றதுனாலயோ வைராக்கியம் வந்துடாது. வைராக்கியம் வரணும்னா சாதுக்களுடைய சங்கமும் இருக்கணும். தத் பக்தேஷு ச சாதுஷு. அப்ப அம்பரீஷனுக்கு சாதுக்களுடைய சங்கமும் இருக்கு. அதனால அம்பரீஷன் எப்படி இருக்கான்? வைராக்கியத்தோட இருக்கான். அதனால தெருவில் கடக்கக்கூடிய மண்ணாங்கட்டி தான் இந்த ஐஸ்வர்யத்தினுடைய சமம். எல்லாமே தெருவில் கடக்கக்கூடிய மண்ணாங்கட்டியா ஒரு நாள் ஆயிடும் என்று இருக்கான். அப்ப அவனிடத்துல அழியாத ஒரு ஐஸ்வர்யம் இருக்குன்னு சுகர் சொன்னார். இதெல்லாம் அழியக்கூடியது. அப்ப அழியாத ஐஸ்வர்யம் இது பகவானிடத்துல வச்சிருக்கக்கூடிய பக்தி தான் அழியாத ஐஸ்வர்யம். வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். யாரிடத்துல பகவத் பக்தி இருக்கோ அதுதான் அழியாத ஐஸ்வர்யம் என்று சொல்றார். அந்த அழியாத ஐஸ்வர்யம் அம்பரீஷன் இடத்துல இருக்கு, அதுதான் பகவான் இடத்துல வச்சிருக்கக்கூடிய பக்தி, சாதுக்களுடைய சங்கமம். அம்பரீஷன் அருமையா குடும்பம் நடத்துறான். சவை மன கிருஷ்ண பதார விந்தயோகோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு சுதிம் சகார அச்சுத சத்வதோதயே முகுந்தலிங்காலய தரிசனே திருஷௌ தத்பத்ய காத்ர ஸ்பரிஷைங்க சங்கமம் கிரஹணம் ச தத்பாத சரோஜ சௌரவே ஸ்ரீமத் துலசியா ரசனாம் ததர்ப்பிதே சவைமன கிருஷ்ண பதார விந்தயோகோ. அம்பரீஷனுடைய மனசு எப்பொழுதும் கிருஷ்ணனுடைய பாதார விந்தத்தையே நினைச்சிருந்து வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே. வார்த்தை வைகுண்டாதிபதியான பகவான பத்தியே பேசன். என் மனசா மனுதே தத் வாச்சா வததீனர். யாருடைய ஹிருதயத்துல என்ன குடிகொண்டிருக்கோ அதுதான் வார்த்தையா வெளிப்படும். மனசுல உலக விஷயங்களை பத்தி சிந்தனை இருக்கிறவனுக்கு வார்த்தை உலக விஷயங்களாத்தான் வரும். மனசுல பணத்தை பத்தி நினைச்சுட்டு இருந்தா வார்த்தைகள்ல அதுதான் வெளிப்படும். மனசுல காமம் குடிகொண்டு இருந்ததுன்னா வார்த்தைகள்ல அதுதான் வெளிப்படும்.
மனசு என்ன நினைக்கிறதோ அதுதான் வார்த்தையா வரும்னு சொல்லிட்டார். மனசு கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணிட்டு இருந்ததுன்னா வார்த்தையும் கிருஷ்ணனை பத்தி தான் வரும். அப்ப அம்பரீஷனுடைய ஹிருதயம் கிருஷ்ணனுடைய பாதாரவிந்தத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வார்த்தையும் அதுதான் வந்தது. கை கால்கள்லாம் பகவான் எதுக்கு கொடுத்துருக்காருன்னு அம்பரீஷன் சொன்னான். பகவான் இந்த கை கால்கள் கொடுத்துருக்கிறது கோவில்ல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு என்று. அப்ப அதுக்காகவே அவன் கல்யாணம் பண்ணிட்டாரன். உழவாரப்பணி, நம்மால முடிந்த கைங்கரியங்களை கோவில்ல செய்யணும். முடிஞ்சா கோவில சுத்தமா வச்சுக்கணும், பெருக்கி பெருக்கணும், துடைக்கணும். குப்பைகள் இருந்தா அதை கொண்டு போய் வெளியில போடணும். தேவையில்லாத இடத்துல மரங்கள் செடிகள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் களையணும், வேரோட புடுங்கிடணும். என்னென்ன கைங்கரியம் இருக்கோ எல்லாத்தையும் செய்யணும். அம்பரீஷன் அத மாதிரி கைங்கரியம் செய்வாராம். எல்லாவித கைங்கரியத்தையும் அம்பரீஷன் செய்யறார். அப்ப அம்பரீஷன் எல்லாவித கைங்கரியத்தையும் செய்யும் பொழுது அதுக்காகவே தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டாராம். அம்பரீஷன் கல்யாணம் வந்து பகவத் கைங்கரியத்துக்காக அப்படின்னு அழகா கைங்கரியம் பண்றார். அம்பரீஷனுக்கு வந்து கைங்கரியம் காத்தால இருந்து மத்தியானம் வரைக்கும் பெருமாளுக்கு செஞ்சுட்டு அந்த கைங்கரியம் முடிஞ்சதும் சரி வெறுமை கிளம்பி ஆத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாராம். பின்ன என்னன்னா வரும் பொழுதே சாதுக்களை அழைச்சிட்டு வந்துடுவாராம். எதற்கனதுன்னா பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்கணும்னு. சரி கோவிலுக்கு போய் எல்லாராலையும் போயிட முடியுமா? கோவிலுக்கு எல்லாராலையும் போக முடியாது. சில பேருக்கு நேரம் இருக்காது, சில பேருக்கு போக விருப்பம் இருக்காது. போக விருப்பம் இருக்காதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் பகவானே புறப்பாடா வெளியில வந்து அவரவர்களுக்கு அனுகிரகம் பண்றான் புறப்பாடு வியாஜத்துல. சரி எல்லாருக்கும் போக முடியாத சில பேருக்கு வயசானவார்ப்பா, அவளுக்காக தான் கோபுர தரிசனம் என்று வச்சிருந்தான். ஆலய தரிசனம், வானலாவி நிற்கக்கூடிய கோபுரங்களை ஆங்காங்கு கட்டியிருக்கா. இதுக்காக நீ ஆத்து வாசல்ல வந்தாலே அந்த கோபுரம் தெரிஞ்சிடும், அதை இப்படி சேவிக்கலாம். சரி அந்த கோபுரம் கூட சில பேருக்கு ஒரு சில தூரத்துல தான் தெரியும், எல்லா தூரத்திலையும் தெரிஞ்சிடாது. ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு வேணா தெரியலாம். அப்ப கோபுரம் வந்து சில பேருக்கு தெரியாதே, அப்ப அவர்களுக்கு என்ன வழினா? அப்ப அதுக்கு சொல்றார், அதுக்கு ஒரு கோபுரம் இருக்கான். அந்த கோபுரம் பேர்பட்டதுன்னா நாம போக வேணா நம்மளை தேடி வந்துடும். யாருன்னா அதுதான் சாதுக்கள். சாதுக்கள் வந்துட்டா அப்படின்னா யாரோ பிச்சைக்காரா வந்துட்டான்னு அம்பரீஷன் நினைக்க மாட்டார். ஓடி போய் அவளை வரவழைத்து அவளை எதிர்கொண்டு அழைத்து அவளை ஆலிங்கனம் பண்ணிப்பானா. தத்ய காத்திர ஸ்பரிசங்க சங்கமம் கிராணம் சதத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியா ரசனாம் ததர்ப்பிதே. துளசி திருத்துழாய் பிரசாதம் கொடுத்தா அது அப்படியே முகர்ந்து சந்தோஷப்படுவானா, பகவான் தேந்து வந்திருக்குன்னு. இப்படிதான் அம்பரீஷனுடைய வாழ்க்கை. பதவியில இருக்கக்கூடியவன் பகவத் பக்தி பண்றதுங்கிறது சாமான்யம் இல்லை. சாமான்யவன் பக்தி பண்ணினா அப்படிங்கிறத விட பெரிய தொல்லைகள்ல இருக்கிறவன் பக்தி பண்றான்னா அதுதான் ஆச்சரியம். அதனால அப்பேற்பட்ட அந்த அம்பரீஷன் கோவில்ல பெருமாளை சேவிச்சுட்டாலே
அவனுக்கு வந்து பகவான சேவிச்சதான திருப்தி ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பெருமாள் நினைச்சார், நம்ம யார் யாருக்கோ சேவை கொடுக்கிறோம், அம்பரீஷனுக்குன்னா முதல்ல சேவை கொடுக்கணும் என்று. ஒரு நாள் அம்பரீஷன் பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சணமா வரும் பொழுது பகவான் சங்கு சக்கர கதாதாரியாய் சதுர்புஜத்தோட காட்சி கொடுத்தான் அம்பரீஷனுக்கு. உடனே அம்பரீஷன் சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சான் பெருமாளை. அந்த பெருமாளை சேவிச்சதும் கையை கோவிச்சுண்டு அஞ்சலி பண்ணிட்டு நிக்கிறார். அப்படி சேவிச்சு நிற்கும் பொழுது பெருமாள், அம்பரீஷா என்ன வரம் வேணும் கேளுனார். அம்பரீஷன் சொன்னா, ஏதாவது குறை இருந்தாதானே நான் வரம் கேட்கறதுக்கு, எனக்கு எந்த குறையுமே இல்லையே. ஆனா பெருமாளுக்கு கொடுத்து வந்தா ஏதாவது கொடுக்கறது சுவாவம். அப்ப பெருமாள் என்ன பண்ணினார், தஸ்மை அதாத் அரிச்சக்கரம் பிரத்யநீக பயாவகம், தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அம்பரீஷனுக்கு கொடுத்துட்டாராம். தன்னுடைய சுதர்சன சக்கரத்தையே கொடுத்துட்டார். சுதர்சன சக்கரத்தை கொடுப்பார, அதை வச்சு அவன் வந்து யாரு மேலேயாவது பிரயோகம் பண்ணிட மாட்டானா, பிரயோகம் பண்ண மாட்டானான்னா பெருமாளுக்கு தெரியும். அவன் அதை வைத்து முறையாக திருமஞ்சனங்கள்லாம் செஞ்சு பகவத் ஆராதனம் பண்ணுவான் அப்படின்னு தெரியும். அதனால கொடுத்தார். யாருக்கு மகிமை தெரியுமோ அவளுக்கு கொடுத்தாத்தான் சிலதெல்லாம் நல்லது. மகிமை தெரியாதவர்களுக்கு என்ன கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால அம்பரீஷன் அந்த சுதர்சன சக்கரம் கிடைச்சதும் ரொம்ப ஆனந்தப்பட்டான். அதை கையில இப்படி வாங்கினா அது சால கிராமமா ஆயிடுது, எப்ப வேணுமோ அது சக்கரமா மாறிடும். ஒரு கால் துர்வாசர் வந்தா இவனை காப்பாத்தி கட்டுங்கிறதுக்காக கூட கொடுத்துருக்கலாம், யாருக்கு தெரியும், பெருமாளுக்கு தானே தெரியும் எல்லாம். அப்போ அம்பரீஷன் அந்த சுதர்சன சால கிராமத்தை எடுத்துட்டு நேரா தன் அரண்மனைக்கு வந்தான், எல்லாரையும் அழைத்தான். இந்த சுதர்சன சால கிராமம் பெருமாள் கொடுத்ததை சொல்லி அந்த சுதர்சன சால கிராமத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான், சிம்மாசனத்துல ஏழை பண்ணி. இன்று முதல் சுதர்சன சால கிராமம்தான் சக்கரவர்த்தி, நான் வந்து அதுக்கு ஒரு சேவகன் என்று. அப்போ சுதர்சன சால கிராமத்தை இப்படி வச்சு நித்தியபடி ஆராதனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அம்பரீஷன், ஏகாதசி விரதம் இருப்பான். ஏகாதசி தசமி அன்னைக்கு சாயங்காலமே சங்கல்பம் பண்ணிட்டு ஏகாதசி சுதர்சன சால கிராமத்துக்கெல்லாம் திருமஞ்சனம் பண்ணி துவாதசிக்கு வந்து பாரணை பண்ணி இப்படி ஏகாதசி விரதம் ஒரு வருஷம் தொடர்ந்து பிருந்தாவன துவாதசி போகணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருக்கான். கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் கழித்து வரக்கூடிய ஏகாதசிக்கு பிருந்தாவன துவாதசின்னு. அந்த பிருந்தாவன துவாதசிக்கு பிருந்தாவனமே போகணும்னு அம்பரீஷன் சுதர்சன சால கிராமத்தை சிம்மாசனத்தோட ஏழை பண்ணிட்டு சத்திரம் சாமரம் கொடை சகல உபச்சாரங்களையும் எடுத்துண்டு நாட்டு மக்களையும் அழைச்சிண்டு பிருந்தாவனத்துக்கு வந்தார் அம்பரீஷன். அங்க தசமி அன்னைக்கு சங்கல்பம் பண்ணிட்டார், ஏகாதசி விரதம் இருக்க போறேன்னு. ஏகாதசி அப்படின்னா கர்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, மனசு ஒண்ணு, மொத்தமா பதினொன்று. இந்த பதினோரு இந்திரியமும், இந்த பத்து இந்திரியம் மனசை தவிர்த்து மற்ற இந்திரியங்கள்லாம் காரசாரமா நன்னா சாப்பிட்டுட்டோம்னா அது உலக விஷயத்துக்கு நன்னா இழுத்துடும், ரஜோகுணத்தையோ தமோ குணத்தையோ உண்டு பண்ணிடும். அப்ப பகவத் பக்திக்கு ஒரு பங்கம் ஏற்பட்டுடும் என்பதற்காக
அந்த பங்கம் வரக்கூடாதேன்னு இந்த ஏகாதசி விரதம் இருந்தது. ஏன்னா மனசுதான் எல்லா இந்திரியங்களையும் தூண்டிவிடும். நீ இதை பண்ணி இதை பாரு, இதை போய் ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க, அங்க போய் அவளை பாரு இவாளை பாரு. ஒண்ணுமே இல்லாத நம்மளை உலக விஷயத்துல இழுத்துட்டே இருக்கும். பக்தி பண்ணணும்னு நினைக்கிறவாளை பிடிச்சி இழுத்துரும் கண்ணா பண்ணான். பக்தி பண்ணவே விடாத தடுத்துரும். மனசுதான் எல்லாத்துக்கும் பயங்கரமான காரணம். மனசை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம் இல்லை, மிகவும் கடினமானது. அப்ப அம்பரீஷன் இந்த மாதிரி ஏகாதசி விரதம், ஒண்ணுமே சாப்பிடாம அன்றைக்கு ஒரு அரிசி சாப்பிட்டா ஒரு புழு சாப்பிட்டதுக்கு பலன் நரகம்தான் கிடைக்குமா? அதனால அம்பரீஷன் என்ன பண்றார், ஏகாதசி முழுக்க விரதம், ஒன்னும் சாப்பிடல. சரி, ஏகாதசிக்கு ஒன்றும் சாப்பிடவே முடியாதுன்னா உடம்பு சரியில்லாதவா இருப்பா, அவளுக்கு ஏதாவது ஆகாரம் சாப்பிடணுமே அப்படின்னா அவளுக்காக பலாகாரம்னு சொல்லியிருக்கு. பலாகாரம்னா பழங்கள், அது அப்படியே நாளடைவில் மருவி பலகாரம்னு எடுத்து. இப்போ பலகாரம்னா ஏதோ இட்லி சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், சப்பாத்தி சாப்பிடலாம், பூரி சாப்பிடலாம் அப்படின்னு ஆளுக்கு ஆள் ஒரு 10 இட்லி 10 தோசை 10 சப்பாத்தின்னு சாப்பிட்டு ஏகாதசி விரதம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீ அன்னைக்கு உயிர் வாழறதுக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டா வாழலாம், அதுக்கேத்த மாதிரி சாப்பிடணும். பழங்கள் சாப்பிட்டாலும் போறோம், முடியாதவன் கொஞ்சம் ஏதாவது ஏதாவது சக்தி ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதனால ஆனா அம்பரீஷன் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கான். ஏகாதசி முழுக்க அவன் வந்து திருமஞ்சனங்கள் முடிந்து சாயங்காலம் ஏகாதசி மகிமை உபன்யாசம் கேட்டு ராத்திரி திவ்யநாம சங்கீர்த்தனம் பஜனை பண்ணணும். ராத்திரி பொழுத ஏகாதசியில பஜனை பண்ணி கழிக்கணும். இப்ப அம்பரீஷன் அது மாதிரி செய்து மறுநாள் காலமே துவாதசி யமுனையில ஸ்நானம் பண்ணிட்டு யமுனையில தீர்த்தம் ஆடிட்டு அம்பரீஷன் மறுபடியும் சாலக்கிராம பூஜையை செய்து வந்திருந்த பிராமணர்களுக்கெல்லாம் தகுந்த மரியாதைகளை செய்து ஏழை எளியோர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்து தான் ஆகாரம் எடுத்துக்கலாம்னு திரும்பினா, அப்போ தஸ்ய தரிஹி அதிதி சாட்சாத் துர்வாசா பகவான் அபூத். அப்ப அந்த சமயம் துர்வாசர் அம்பரீஷனை பார்க்க அங்க வந்தார். துர்வாசனை பார்த்தா மற்றவர்கள்லாம் பயந்து ஓடுறா. துர்வாசனை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறா, ஆனா அம்பரீஷன் பயப்படல. ஏன்னா துர்வாசர் வந்தா தான் நினைத்தது நடக்கலைன்னா சாபம் கொடுத்துருவார் கோபத்தினால. மற்ற முனிவர்களுக்கெல்லாம் கோபப்பட்டா தபசு குறைஞ்சிரும், திருப்பியும் போய் தபசு பண்ணணும். ஆனா துர்வாசருக்கு கோபப்பட்டா தபசு ஏறிண்டே போகுமா, குறையவே குறையாது. அதனால பயம் இவரை கண்டு. துர்வாசர் வந்ததும் அம்பரீஷன் அப்படி நினைக்கல, அவரை விழுந்து சேவிச்சு சுவாமி பரமபாக்கியம் தேவரீருடைய வருக, தேவரீர் இங்க பாரணை பண்றீரா துவாதசி பாரணை. அவர் சொன்னார், நான் போய் யமுனையில அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், உடனே பாரணை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போய் யமுனையில போய் இறங்கி தியானம் பண்ணினார். ஜலத்துல சமாதி நிலைக்கு போயிட்டார், தன்னுடைய சகஜ நிலையில இல்லை. அம்பரீஷனும் இவர் வருவார் வருவார் வருவார்னு காத்துன்னு இருக்கான். எப்பவுமே ஒரு விரதம் இருக்கும் பொழுது அந்த விரதத்துக்கு நாழிகை தான் கணக்கு முக்கியமா. ராமர் கூட வனவாசம் போகும் பொழுது 14 வருஷம் எந்த நாழிகையில
காட்டுக்கு கிளம்பினாரோ அந்த நாழிகை முடிஞ்சாதான் நகரத்துக்குள்ள வரணும்னு அயோத்திக்கு கொஞ்சம் வந்தார். அதனால அந்த நாழிகை முக்கியம். இப்ப ஏகாதசின்னும் பொழுது முழு நாள் ஏகாதசி இருக்கிற விரதம் இருக்கிறது இல்லை. ஏகாதசி ஏகாதசி விரதம் ஏகாதசி நாழிகை கம்மியா இருந்து துவாதசி அதிகமா இருக்கணும் அந்த அன்றைய தினத்துல. மறுநாள் விரதம் முடியும் பொழுது துவாதசி நாழிகை குறைச்சிருக்கணும், அதுதான் ஏகாதசி விரதம். துவாதசி 12:30, 2 மணி, மத்தியானம் 4 மணி வரைக்கும் இருக்கு. அப்படிங்கறதுனால அந்த மாதிரி விரதம் இருக்க கூடாது, அது விரதம் இல்லை. அதனால காலமே சீக்கிரத்துல நாழிகையில துவாதசி முடியறது தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு. அந்த ஏகாதசி வந்து இங்க நாழிகை போயிடுமேன்னு அம்பரீஷன் கவலைப்படுறான். அப்ப அங்க இருக்கிற பெரியோர்கள்லாம் சொன்னான், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ வெறுமை ஜலம் மட்டும் எடுத்துக்கோ, நீ ஜலம் மட்டும் எடுத்துண்டா போறோம், ஆச்சமனியம் பண்ணு போறோம். பிராகுர் அபக்ஷணம் விப்ரா சிஷிதம் நாசிதம் நாசிதம் சதத்து, நீ ஜலம் மட்டும் எடுத்துக்கோ ஆச்சமனியன்னர். அப்ப அம்பரீஷன் ஆச்சமனியம் பண்றான். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, இப்படி பண்ணும் பொழுது அதுவரைக்கும் தியானத்துல இருந்த துர்வாசருக்கு அப்போ அவருக்கு ஞான அவருக்கு சுய நினைவு வந்துடுது, சகஜஸ்திதி வந்துடுது. அந்த சகஜஸ்திதி வந்ததும் இப்படி கண்ணை திறந்து பார்த்தார், அடடா அம்பரீஷன் காத்துட்டு இருப்பானே, நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு எண்ணல். அவன் சாப்பிட்டானா இல்லையா, நாம கண்ணை மூடி பார்ப்போம் என்ன நடந்ததுன்னு. அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கண்ணை மூடி பாக்குறாராம், ஏன்னா பெசாம வர வேண்டிதானே. அப்ப கண்ணை மூடி பார்க்கும்போது என்ன ஆயிடுது, அவன் அப்பதான் ஆச்சமனியம் பண்றான். ஆச்சமனியம் பண்ணறதுக்கான தர்மசாஸ்திரம் நிறைய சொல்றது. காத்தால எழுந்ததும் நம்மளெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஆச்சமனியம் பண்ணணும், குளிச்சுட்டு வந்து ஆச்சமனியம் பண்ணணும், பாத்ரூம் போயிட்டு வந்தா கை கால அலமிண்டு ஆச்சமனியம் பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆச்சமனியம் பண்ணணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆச்சமனியம் பண்ணணும், இப்படி நிறைய சொல்லியிருக்கு ஆச்சமனியத்துக்கு. அப்ப இவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆச்சமனியமா பின்னாடி ஆச்சமனியமான்னு இவருக்கு தெரியல, ஏதோ சாப்பிட்டுதான் என்ன இவன் ஆச்சமனியம் பண்றான் போலதுக்கு. ஆச்சமனியம் பண்ணான்னதுமே இவருக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால பயங்கர கோபத்துல கண்கள்லாம் சிவந்து தன் முடியெல்லாம் ஆகாசத்துல பறக்க, ஜடாமுடியெல்லாம் வேகமா நடந்து வர்றார். அப்படி வரும்பொழுது அம்பரீஷன் பார்த்தான், இந்த மகாத்மாவுக்கு இவ்வளவு கோபம் ஏன் வந்தது, நாம என்ன தப்பு பண்ணோம், இப்ப நாம என்ன தப்பு பண்ணினோம், ஏன் கோபப்படுறீர்கள், இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு இது இது நேரம் இல்லை. இவருக்கு கோபம் வந்துடுத்து நாம என்ன தப்பு பண்ணோங்கிற விசாரணை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அவர் காலில் விழுந்து சாஷ்டாங்கமா சேவிச்சிடுவோம், பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுருவோம், தப்பு நடந்ததோ இல்லையோ மன்னிச்சிடுன்னு கேட்டுருவோம்னா. மன்னிப்பு கேட்டுட்டா கொஞ்சம் மனசு இறங்கும்னு நினைச்சுண்டு அம்பரீஷன் அவர் காலில் விழுந்தான். அவர் இன்னும் அதிகமா இருந்து கோபம், நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னுடைய காலில் விழுந்தா ஆயிடுத்தா, நீ உண்மையான ஹரிபக்தன் இல்லை, நீ உண்மையான ஹரிபக்தனா இருந்தா இப்படி செஞ்சிருப்பியா, நீ சாப்பிட்ட மிச்சத்தை நான் சாப்பிடணுமா, நீ என்னையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுட்டு எனக்கு முன்னாடி நீ என்னமா ஆகாரம் எடுத்துக்கலாம், நீ வந்து ஹரிபக்தன்கிற கர்வத்துல அலைஞ்சின்னு இருக்க, உனக்கு இப்ப நான் சரியான பாடம் கற்பிக்கிறேன் பார் என்று சொல்லி கோபப்பட்டு தலையிலேந்து ஒரு ஜடைய பிச்சு எரிஞ்சார். அது வீரபத்ரன் அப்படிங்கிற ஒரு பெயர்ல, அது ஒரு அது ஒரு பில்லி சூன்யமா கிளம்பிடுது, வீரபத்ரன் இல்ல, அது ஒரு பில்லி சூன்யமா கிளம்பிடுது. பில்லி சூன்யமா கிளம்பி அம்பரீஷனை பொசுக்கிறதுக்கு வந்துடுது. இப்ப இது யாருடைய தப்பு, இந்த தப்பை விசாரிக்கிறதுக்கு சக்கரவர்த்தி யாரு, அம்பரீஷன் இல்ல, இப்ப ராஜா அம்பரீஷன் இல்ல, ஏன்னா சுதர்சன சக்கரத்தை தானே
பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அது முன்னாடி போய் இந்த மாதிரி நடந்துருது என்ன பண்ணலாம்னு கேட்டான். அவனே அந்த சுதர்சன சக்கரமே தீர்ப்பு சொல்லியிருக்கும். ஆனா இது மாதிரி அம்பரீஷன் தான் கேட்காததுனால, சுதர்சன சக்கரமும் அம்பரீஷன் வசம் இருந்ததுனால, துர்வாசன் அனுப்பின அந்த பைசாசத்தை வில்லி சூன்யத்தை பொசுக்கணும்னு சுதர்சன சக்கரம் சிம்மாசனத்திலேருந்து தானே கிளம்பிடுத்தான். சுதர்சன சக்கரம் தானே கிளம்பிடுது. அப்ப அது தானே கிளம்பினதும் முதல்ல அந்த வில்லி சூன்யத்தை போய் அது ஒரு பொசுக்கு பொசுக்கிடுது. எப்பவுமே வில்லி சூன்யம் வைக்கக்கூடாத இடத்துல வச்சோம்னா அது வெச்சவாளை துரத்துமா. இது யாருக்கு தெரியும் அப்படின்னா துர்வாசருக்கு தெரியுமா நல்லா. அதனால துர்வாசர் பார்த்த எப்ப வில்லி சூன்யமே புசுக்கப்பட்டெடுத்தோ அடுத்தது நமக்கு இதுதான் கதி என்று சொல்லி எடுத்தாரு ஓட்டம் துர்வாசர். துர்வாசர் ஓட 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 வில்லி அந்த சுதர்சன சக்கரம் துரத்துறது. சுதர்சன சக்கரம் துரத்துறது எங்க ஓடுறார்? ஆகாச மார்க்கமா பறந்து போறார் சுதர்சன சக்கரம் துரத்துறது. மலைகள்லாம் போறார் சுதர்சன சக்கரம் துரத்துறது. குகைக்குள்ள போய் ஒழிகிறார் சுதர்சன சக்கரம் அங்கேயும் தென்படுறது. சமுத்திரத்துக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறார் அங்கேயும் சுதர்சன சக்கரம் வருது. எங்க போனாலும் சுதர்சன சக்கரம் வந்துடுறதுன்ட்டு யாராவது தேவர்களோ பிரம்மாவோ நம்மளை காப்பாத்துவான்னு நினைச்சு தேவலோகத்துக்கு போனா அங்க இந்திரன் இவரை துரத்துறான், தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாது துர்வாச முனிவரே. ஏன்னா ஏற்கனவே என்னுடைய பையன் பண்ணின ஒரு தப்ப பெருமாள் இடத்துல நான் இன்னும் சரி கட்ட முடியல. இதுல உமக்கு வேற அபயம் கொடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிட போறது. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு என்று சொல்ல, சரி நான் கைலாசத்துக்கு போறேன்னு துர்வாசர் கைலாசத்துக்கு ஓடினார். அங்கேயும் சுதர்சன சக்கரம் துரத்தின்ற வரை சிவபெருமான் சொன்னார், பெருமானுடைய சுதர்சன சக்கரத்தெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கு வந்து என்னிடத்துலலாம் நீர் வந்து அபயம் கேட்டா நானும் கொடுக்க மாட்டேன், அபச்சாரம் பண்ண உமக்கு இது கிடைக்காது, இங்கிருந்து கிளம்பும் என்று சொல்ல, உடனே பிரம்மலோகம் போனா பிரம்மா சொன்னார் ஏற்கனவே எனக்கே ஒரு ஆபத்தா இருக்கு, 50-100 வயசு தான் எனக்கு, 50 வயசு முடிஞ்சு போயிடுத்து, இப்ப 2வது 50 வயசு நடந்துட்டு இருக்கு, எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும், நான் ஒரு பீமரத சாந்தி பண்ணிக்க வேண்டாமா, சதாபிஷேகம் வேண்டாமா, ஊர்ல எல்லாரும் பண்ணிக்கிறா எனக்கு வேண்டாமா, எல்லாரையும் படைக்கிற எனக்கு ஒரு 60ஆம் கல்யாணம் வேண்டாமா, அதனால நீர் இப்ப வந்து ஏதாவது உமக்கு அபயம் கொடுத்தா மொத்தமும் முடிஞ்சு போயிடு என் கதை, 59 வயசுலயே போயிடுவேணா, அதனால இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு பிரம்மா சொல்ல, மறுபடியும் சிவபெருமான்கிட்ட வந்தார். சிவபெருமான் பார்த்தார் என்னத்துக்கு மறுபடியும் எங்கிட்ட வருவானே, ஏன் கைலாசமே இல்லாம போனோம்னு உமக்கு ஆசையா இருக்கா, அப்ப நான் எங்கதான் போறதுன்னா இந்த சக்கரம் எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போனார். துர்வாசர் நினைச்சிட்டார் இந்த சக்கரம் வந்து பெருமாள்கிட்டேந்து வந்தது, அதனால பெருமாள்கிட்டேந்து வந்ததுங்கிறதுனால நம்ம பெருமாள்கிட்டயே போயிடுவோம், பெருமாள்கிட்டேந்து வரல அம்பரீஷன் கிட்டேந்துதான் வந்தது. ஏன்னா அம்பரீஷன் அவனிடத்துலதான பெருமாள் கொடுத்து வச்சிருக்கார், அவனிடத்துல கொடுத்து வச்சிருக்கிறதுனால அவன்கிட்டேந்தான் வந்தது. ஆனா பெருமாள்கிட்டேந்து வந்ததுன்னு நினைச்சு வைகுண்டம் போறார். வைகுண்டம் போகும் பொழுதே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே போறார். சந்தஹ்யமானகா அஜித சஸ்திரவன்னினாம் தத்பாதமூலே பதிதஸ்ஸவே பதுஹு ஆஹா அச்சுதா அனந்தா சதிப்சித பிரபோ கிருதாகசம் மாவஹி விஸ்வபாவன. எல்லா அபராதத்துக்கும் ஒரு பரிகாரம் பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்னு அசாமிலன் சரித்திரம் வந்து கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன் துர்வாசர்.
அதனால தான் என்னவோ இவர் நாம சங்கீர்த்தனம் பண்ண பெருமாளும் வைகுண்டத்துல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமான் பட்டு இன்னும் எழுந்து உட்கார்ந்துட்டாராம். யாரோ பஜனை பண்ணிட்டு வரா, இன்னைக்கு காலமே பஜனை இல்லையேன்னு நானும் கவலைப்பட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒருத்தர் பஜனை பண்ணிட்டு வர. ஆனா அவர் பஜனையில ஒண்ணு சொரமும் இல்லை, ஸ்ருதியும் இல்லையே, ஸ்ருதி சேரவே இல்லை, தாளமும் இல்லை, என்னடா பஜனை இது அப்படின்றார். சரி பரவாயில்ல, எப்படியோ நாம சங்கீர்த்தனம் பண்ணா போனும் போறோம். ஆனா ஆகா அச்சுதா அனந்தான்னு இவ்வளவு அழகா பாடுறார், யாரா இருக்கும் இது? புது பஜனை மண்டலியா இல்ல ஏற்கனவே இருக்கிற பஜனை மண்டலியில போய் சேர்ந்து சேர்ந்து அப்பப்ப பாடிட்டு வர வர யாருன்னு தெரியல, பாப்போம் அப்படின்னு பார்த்தா துர்வாசர். ஆஹா துர்வாசரே, உம்ம நாக்குல பகவன் நாம சங்கீர்த்தனமா, அது எப்படி சாத்தியமாச்சு? எப்படி எப்படின்னு நான் பூலோகத்துல அம்பரீஷனை பார்த்துட்டு வந்தேன். அத சொல்லும், என் பக்தனை யாரு போய் பார்க்கிறானோ, என் பக்தன் பார்க்கிறவர்களுடைய நாக்களையெல்லாம் நாமத்தை வர வச்சுடுவான். அதுபோல உம்ம நாக்கில் பகவன் நாமம் வந்திருக்கு. அது போகட்டும், என்ன உங்க பின்னாடி ஒரே வெளிச்சமா இருக்கு? என்ன வெளிச்சம்? நாம சங்கீர்த்தனம் பண்றதுனால இந்த வெளிச்சமா? நாம சங்கீர்த்தனம் இல்ல, சுதர்சன சக்கரம் துரத்துறது. ஆஹா, சுதர்சன சக்கரம் உம்ம துரத்துறதா? ஏன், என்ன தப்பு பண்ணீர்? நான் எங்க தப்பு பண்ணேன்? நான் எங்க தப்பு பண்ணேன்? என்ன, சரி என்ன நடந்தது? என்ன நடந்தது? பூலோகத்துல அம்பரீஷனை பார்க்க போனேன். எப்ப போனீர்? ஏகாதசி. ஆஹா பரவாயில்லையே, ஏகாதசினா தசமி அன்னைக்கு சாயங்காலம் சங்கல்பம் பண்ணிப்பானே, அப்ப போனீரா? இல்ல, ஏகாதசி காத்தால மகாபிஷேகங்கள் திருமஞ்சனம் பண்ணுவானே, அப்ப போனீரா? இல்ல. இல்ல தீர்த்தம் வாங்கிக்க போனீரா? இல்ல. சாயங்காலம் ஏகாதசி மகிமை உபன்யாசம் கேட்க போனீரா? இல்ல. ராத்திரி திவ்யநாம சங்கீர்த்தனத்துக்கு போனீரா? இல்ல. மறுநாள் காலமே ஒரு பூஜை பண்ணுவானே, அதுக்கு போனீரா? இல்ல. அப்ப சாப்பிடறதுக்காக போனீரா? ஆமா. நன்ன விருந்து நடந்ததா? எங்க சாப்பாட்டுல கை வச்சதும் உன் சக்கரம் வந்துடுத்தேன். துர்வாசரே, எவனோ ஒருவன் பூலோகத்துல என் பக்தனுக்கு அபச்சாரம் பண்ணித்தான் என்னுடைய சக்கரம் கிளம்பிடுத்தேன்னு நான் இங்க காத்து கவலைப்பட்டு இருந்தேன். ஆனா நீர் வந்து இப்படி வந்து நிக்கலாமா? அந்த அபச்சாரத்தை பண்ணலாமா? எவனோ ஒருத்தன் அப்படி, எவனோ ஒருவன் அபச்சாரம் பண்ணா பரவாயில்ல, நீரே இப்படி செய்யலாமா? நமக்கெல்லாம் துர்வாசரே, பிராமணனுக்கு எதிரி பிராமணன் தான். என்ன நடந்ததுன்னு, இது போல நான் விரதம் பாரணைக்கு வரேன்னு சொன்னேன் சாப்பிட்றதுக்கு. யமுனையில போய் நான் குளிக்க போனேன், என்னுடைய நிலையில இல்லை, தியானத்துக்கு போயிட்டேன். அப்புறம் தியானம் கலைஞ்சு பார்க்கும் பொழுது அம்பரீஷன் அசமனியம் பண்ணிட்டான். அப்ப அவன் சாப்பிட்டான் போல இருக்குன்னு நினைச்சு அந்த கோபத்தினால நான் நான் வந்து ஒரு பில்லி சூன்யத்தை விட்டு அம்பரீஷனை பொசுக்குன்னு அனுப்பினேன். சாப்பிட போன இடத்துல போய் பில்லி சூன்யம் வைக்கலாமா துர்வாசரே? சரி நீர் தான் அப்படி செஞ்சு. அம்பரீஷன் என்ன பண்ணான் போ? அவன் தன்னை காப்பாத்திக்கல. ஏன்னா பகவான் பகவானுடைய இஷ்டம்னு இருந்துட்டான் பாரு. இதுதான் என்னுடைய பக்தர்களுக்கு மகிமை. சரி இப்ப இதுக்கு எதுக்கு இங்க வந்தீர்? நீர் தான் இந்த சக்கரத்திலேருந்து என்னை ரட்சிக்கணும்னு. துர்வாசரே, துர்வாசரே, நீர் என்ன நினைச்சுட்டு இருக்கீர்? அம்பரீஷன் வந்து பக்தன், நான் வந்து பகவான் நினைத்தீரா? இல்ல, அம்பரீஷன் தான் பகவான், நான் தான் பக்தன். அகம் பக்த பராதீனா ஹ்யஸ்வதந்திர இவத்விஜஹ சாதுபிஹி க்ரஸ்த ஹ்ருதயஹ
பக்தைர் பக்த ஜனப்ரியக, நான் பக்தனுக்கு ரொம்ப நெருக்கமானவன். என்னுடைய ஹிருதயமும் அம்பரீஷனுடைய ஹிருதயமும் சாதுக்களுடைய ஹிருதயமும் என் ஹிருதயமும் ஒரே ஹிருதயம். அவ என்னுடைய ஹிருதயத்தை முழுங்கிட்டா. சாதுபிஹி கிரஸ்த ஹிருதயகம், அவ என்னை வசம் பண்ணிட்டா பக்தினால. மேலும் சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுநாம் ஹிருதயம் த்வஹம் மதன்யத்தேன ஜானந்தி நாகம் தேப்யோ மனாகபி. சாதுக்களுடைய ஹிருதயம்தான் என்னுடைய ஹிருதயம், என்னுடைய ஹிருதயம்தான் சாதுக்களுடைய ஹிருதயம். நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் சாதுக்கள் செஞ்சிடுவா, என்னால முடியறதெல்லாம் சாதுக்களால முடியறது எல்லாம் என்னால செஞ்சிட முடியும். என்னால முடியாததை கூட சாதுக்கள் செஞ்சிடுவா, ஆனா சாதுக்களால முடியாதது என்னாலையுமே முடியாது. அப்போ அம்பரீஷனுடைய ஹிருதயத்துல இருந்து என்ன பிரிச்சிடவோ, இல்ல என்னுடைய ஹிருதயத்தில இருந்து அம்பரீஷனை பிரிச்சிடவோ, எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு சண்டையை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு மட்டும் துர்வாசரே நீ நினைக்காது. ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு ஹிருதயம் இருந்தாதானே, ரெண்டு பேருக்குமே ஒரே ஹிருதயம்தான். சாதுக்களுடைய ஹிருதயம்தான் என்னுடைய ஹிருதயம் என்று நீ தெரிஞ்சுக்கணும். நீர் வந்து இவ்வளவு தூரம் வந்து இப்படி கெஞ்சி கேட்கறதுனால உமக்கு நான் ஒரு உபாயம் சொல்லித்தரேன். என்னன்னா, பிரம்மன் தத்கச்ச பத்ரம் தே நாபாகதனயம் நிருபம். நீ போய் நேரம் அம்பரீஷன் காலிலேயே போய் விழுந்துடும், அம்பரீஷன் காலிலேயே போய் விழும். அவன் மன்னிச்சாதான் உண்டு. அப்ப அம்பரீஷன் காலிலேயே விழுன்னு இந்த வார்த்தையை எப்படா சொல்லுவார்னு துர்வாசர் காத்துன்னு இருக்க, மறுபடியும் துர்வாசர் எடுத்தார் ஓட்டம், சுதர்சன சக்கரம் துரத்துறது. அடேப்பா, சுதர்சன சக்கரத்தை விட துர்வாசர் வேகமா ஓடுறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? மனசை விட வேகமா போகக்கூடியது சுதர்சன சக்கரம். அப்படி இருக்க துர்வாசன் எப்படி அதை விட வேகமா போறாருன்னா, அது அந்த சுதர்சன சக்கரம் இவர் வந்து போய் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அது துரத்தின்றேதான் இருக்கும், தீண்டிடாது. ஆனா இவர் கேட்காம ஏமாத்திட்டார்னா பொசிக்கிடும். இப்ப போய் பகவான் சொல்லிட்டான்ல சுதர்சன சக்கரத்தை அம்பரீஷன் போய் மன்னிப்பு கேளுன்னு, அப்ப இவர் மன்னிப்பு கேட்கிறாரான்னு அது பரீட்சை பண்ற காத்துன்னு இருக்கு. அப்ப துர்வாசர் வந்து அங்கேந்து வந்து அம்பரீஷனுடைய பாதத்தை பிடிச்சுண்டார், கதறி அழுதார், காப்பாத்துப்பா அம்பரீஷான். அம்பரீஷனை காப்பாத்துன்னு இப்படி சொன்னதும் உடனே அம்பரீஷன், எனக்கு தெரியும் என் காலில் தான் வந்து நீர் விழுவீர்னு, எங்கிட்டலாம் இப்படி வச்சுக்காது ஜாக்கிரத அப்படி சொல்லணும். ஆனா அம்பரீஷன் என்ன சொன்னா, பாதஸ்பரிஷ விலஜிதா, ரொம்ப துடிச்சு போயிட்டான். பிரபோ கிருஷ்ணா, என்ன விளையாட்டு, ஏன் இப்படி பண்ற நீ? ஒரு மகாத்மாவான துர்வாசரை போய் இப்படி பண்ணலாமா? உடனே சொன்னான், சுதர்சன நமஸ்துபியம் சஹஸ்ரார அச்சுத பிரிய சர்வாஸ்திரகாதின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே. சுதர்சன நமஸ்துபியம் சஹஸ்ரார அச்சுத பிரிய சர்வாஸ்திரகாதின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே என்று சுதர்சன சக்கரத்தை சேவிச்சான். ஆயிரம் முனைகள் உள்ள சுதர்சன சக்கரமே, அச்சுதனுக்கு பிரியனானவனே, சர்வ பாவங்கள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் காப்பாற்றக்கூடியவனே,
மகாத்மாவான துர்வாசரிடத்துல நீ இவ்வளவு கோபம் வச்சுக்க கூடாது. ஏன்னா எனக்காக நீ வந்து அவரை மன்னிக்கணும். எனக்காகன்னு நான் ஏன் சொல்றேன்னா, இதுவரைக்கும் என்னுடைய மூதாதையர்கள் எல்லாரும் ஏகாதசி விரதம் இருந்திருக்கிறது சத்தியம்னா, இதுவரைக்கும் அவர்கள்லாம் சத்தியசந்தனா இருந்தது சத்தியம்னா, தானவீரன் தர்ம வீரர்களா இருந்தது சத்தியம்னா, நீ வந்து இந்த துர்வாச முனிவர் மகாத்மாவான துர்வாச முனிவரை ஒன்றும் செய்யாம உன்னுடைய சிம்மாசனத்துல போய் எழுந்தருளணும் என்று பிரார்த்திச்சுண்டான். உடனே போய் பேசாம உட்கார்ந்து எடுத்தது. இடையில ஒரு வருஷம் எடுத்தான். அடுத்த பிருந்தாவன துவாதசி, அடுத்த பிருந்தாவன துவாதசி. அது வரைக்கும் துர்வாசர் உலகம் பூரா சுத்தின் இருந்தார்னு சொல்லல. அடுத்த பிருந்தாவன துவாதசி வரைக்கும் அம்பரீஷன் துர்வாசருக்காக வெறும் ஜலத்தையே ஆதாரமாக சாப்பிட்டு காத்துட்டு இருந்தான். அம்பரீஷனுடைய மகிமை அப்படி. அது பிருந்தாவன துவாதசி மறுபடியும் வந்தது. துர்வாச முனிவருக்கு ஆகாரம் போட்டுட்டு அவருக்கு வேண்டிய மரியாதைகளை செஞ்சு அம்பரீஷன் அவரை விழுந்து சேவிச்சுட்டு சொன்னான், அடியன் ஏதாவது அபச்சாரம் பண்ணியிருந்தா அடியனை மன்னிக்கணும், இனிக்க இனிக்க நினைக்கணும்னா. துர்வாசருக்கு தூக்கி வாரி போட்டுது. அகோ அனந்ததாசானா மகத்வம் திருஷ்ட மத்தியமே கிருதாகசோபியத் ராஜன் மங்களானி சமீகசே. ஹரிதாசர்களுடைய மகிமையை அறிந்தேன், தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டேன்னா ஹரிதாசர்களுடைய மகிமை இவருக்கு தெரியாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரியப்படுத்தினேன்னு சொன்னார் அர்த்தம். துர்வாசர்ப்பை இப்படி ஒரு தப்பு பண்ணுவாரா? பின்ன சுகபிரம முனிவர் என்ன சொல்றார்? துர்வாசருங்கிற பரம கோபமா இருக்கக்கூடிய முனிவர் சாப்பிட வந்தார் அப்படி சொல்லல. தஸ்ய தரிஹி அதிதி சாட்சாத் துர்வாசா பகவான் அபூத். பகவான் துர்வாசர் வந்தார்னர். பகவான்னா யாரு? பகவான் அப்படிங்கிற இது யாரு? பகவானே துர்வாசர் ரூபத்துல வந்திருக்கான். அப்ப பகவான்னா யாரு? தெரியலையே. தெரியலங்கிறவனுக்கு சொல்லியும் தெரியாது. பகவான்னா எனக்கு தெரியும், அப்ப உனக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா பகவான்னா பகவான் தான். உனக்கு புரியாத வரைக்கும் சொல்லி புரியாது, புரிஞ்சிட்டு தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பகவானே துர்வாசருடைய ரூபத்துல வந்திருக்கான்னும் பொழுது இதெல்லாம் பகவானுடைய லீலை. துர்வாசர் தன்னுடைய பெயர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, அம்பரீஷனுடைய பக்தி உலகத்துக்கு நிரூபணமாகணும் அப்படின்னு தன்னுடைய பெயரை கெடுத்துண்டார். அதனால அகோ அனந்ததாசானம், சாதுக்கள்லாம் இப்படிதான் இருப்பா அப்படின்னு, பகவானுடைய பக்தர்கள் இப்படிதான் இருப்பா அப்படின்னு காமிச்சார். அம்பரீஷனை பார்த்து சொன்னார், மேலும் என் நாமஸ்துதி மாத்திரேன புமான் பவதி நிர்மலா, தஸ்ய தீர்த்த பத கிம்வா தாசானாம் அவசிஷ்யதே. நீ அம்பரீஷா, நான் இவ்வளவு கோபப்பட்டோம், நீ அமைதியா இருந்தியே, அதுக்கு காரணம் நீ ஆராதனம் பண்ணக்கூடிய பகவான் அவ்வளவு சாத்வீகமானவர், அதனாலதான் உன்னுடைய ஹிருதயமும் சாத்வீகமா இருக்கு. நாம எந்த தெய்வத்தை உபாசிக்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய சுபாவம் நமக்கு வந்துடும். அப்ப சாத்வீகமான தெய்வமான ஸ்ரீமன் நாராயணனை உபாசிக்கிறவாளுக்கு சாத்வீகமான எண்ணம் தான் இருக்கு. அதனாலதான் நம்மிடத்துல எல்லாம் வம்புக்கு வந்தா நாம எதுக்கும் போறது இல்லை. ஏன்னா நம்ம சாத்வீகமா இருக்கிறதுனால. நம்ம எப்படி சுவாமி சாத்வீகம்? நம்ம தான் ஆத்துல கோபப்படுறோம், அங்க கோபப்படுறது, இது இதெல்லாம் வந்து சாத்வீகம் இல்லாத தன்மைன்னு அர்த்தம். அது ஏதோ நம்மளால இயலாமை, ஏதோ கொஞ்சம் முடியாததுனால கத்துவோம். ஆனா துஷ்டர்கள் செய்யறாளே, பிறருடைய சொத்தை அபகரிக்கிறது, ஏமாத்துறது, கடவுள் இல்லை என்று சொல்றது, கடவுள் இருக்குன்னு சொல்றவாளுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கறது, அராஜகம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் இருக்கிற ராஜ்யம் இருக்கே உலகத்துல. அப்ப அதுதான் துஷ்டத்தனம். அந்த துஷ்டத்தனம் நம்ம கிட்ட கிடையாது. அப்ப அவளுக்கு அந்த துஷ்டத்தனம் ஏன்னா வேற வேற தெய்வங்களை உபாசிக்கிறதுனாலே, தெய்வமே இல்லைன்ற ஒரு அகம்பாவத்தினாலே,
அதனால சாத்வீகமான தெய்வத்தை நாம் உபாசனை பண்ணினா நம்ம ஹிருதயமும் சாத்வீகமா இருக்கும். அம்பரீஷா, உன் மகிமையை தெரிஞ்சின்றேன்பா, என்ன பக்தன் நீ, ஆஹா என்று அம்பரீஷனை கொண்டாடி துர்வாசம் இவர் அம்பரீஷனுக்கு பரிபூர்ண அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். இத்தேதத் புண்ணியவாக்கியானம் அம்பரீஷஸ்ய பூபதேஹே சங்கீர்த்தயன் அனுத்தியாயன். அம்பரீஷனும் இந்த புண்ணியமான இந்த சரித்திரத்தை பக்திய உடைய அம்பரீஷன் தன்னுடைய ராஜ்யத்தை தன் புத்திரனிடத்துல கொடுத்துட்டு அவரும் காட்டுக்கு போய் பகவத் பக்தி பண்ணி பகவான அடைஞ்சார் என்று அம்பரீஷன் ஏகாதசி மகிமையினுடைய சரித்திரம். இந்த அம்பரீஷனுடைய சரித்திரத்து பிறகு ராஜாக்களுடைய வம்சங்களை சொல்லி சூரிய வம்சம்னு சொல்லி சில சரித்திரங்கள்லாம் சொல்றார். அதன் பிறகு நவமஸ்கந்தம் ஒன்பதாவது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில கிருஷ்ணாவதாரத்தை சுருக்கமா சொல்லி சுகபிரம முனிவர் பரீட்சித் ராஜாவுக்கு ஒன்பதாவது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணதும் பரீட்சித் ராஜன் கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணலீலைகளை விஸ்தாரமா சொல்லணும்னு ஆரம்பிக்கிறான். அது பத்தாவது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. அந்த கிருஷ்ணாவதாரத்தை நாளைய உபன்யாசத்துல நாம சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ராதேஷ்.